யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன், காலபுருஷ சக்கரத்தின் நான்காவது வீடு. இப்போ இந்த கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம். கடக ராசிக்கு முதல் வீடு அதாவது பார்த்திங்கன்னா சுயஸ்தானம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருக்கு. இது வந்து ஒரு மங்களமான ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் ஆகாமல் தள்ளிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமண யோகம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு அப்படின் பொழுது பண ரீதியான விஷயங்கள், நம்ம பணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு வேண்டிய பணம் அப்படின்றது கரெக்டான முறையில் வந்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு அப்படின் பொழுது பொறுப்புகள் கொஞ்சம் கூடும், கோபமும் சேர்ந்து கூடும். அதாவது பார்த்திங்கன்னா செவ்வாய் அங்கே நீச்சமாக இருந்தாலுமே கூட செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் அதுக்குண்டான காரகத்துவம் அப்படின்றது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் சேருதுன்னும் போது ஒரு மங்களமான யோகம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய விஷயங்கள் நடக்கும். திருமணமாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டி குடி போகிறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா பூ பெய்தல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சுப விரயங்கள் அப்படின்ற விஷயமும் இருக்குது, செலவுகள் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் மதிப்பு மரியாதை, வேலை பார்க்குற இடத்துலையாக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து மதிப்பு மரியாதையும் உயரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேர்றது அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கும் இல்லையா, சேர்த்தே வைக்க முடியல அப்படின்னு, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது நான்காம் வீடு. நான்காம் வீடு வந்து தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே வந்து கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குருவுடைய பார்வை எங்கே விடுற காரணத்தினால தாயாருக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதாவது யாருக்காவது உடம்பு சரியில்லாத தாயார்கள் இருந்தால் அவங்களுக்கு உடல்நிலை வந்து நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எதுவும் இல்லைன்னும் போது மருத்துவ செலவுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த செலவுகள் குறையறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு கேது அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவுடைய பார்வை கேது மேலே விடுறதுனால கேதுவால் கிடைக்கக்கூடிய இந்த தாக்கங்கள்லாம் குறையறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. குடும்பத்தில் ஒரு நிம்மதி அப்படின்ற விஷயம் கிடைக்கும். ஆன்மீக முன்னேற்றம், அதாவது கோயில் குளத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறது, குலதெய்வ வழிபாட்டுக்காக போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது, இது எல்லாமே இந்த சேர்க்கைகளில் கிடைக்கிற விஷயமா இருக்குது. புதன் வந்து பார்த்திங்கன்னா குருவோடு சேர்ந்து கேதுவை பார்க்குது. ஸோ புதனும் குருவும் பார்த்திங்கன்னா நுட்பமான அறிவுக்கு காரகத்துவமாக இருப்பாங்க. இப்போ கேது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஞானம் அதிகமாக கொடுக்கும். ஸோ படிப்பு சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயசு வரம்பெல்லாம் கிடையாது. மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை உத்தியோகம் செய்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு அறிவு தேடல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஞானம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். எந்த வயசில் வேணாலும் படிப்பு ஆர்வம்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம இதை படிச்சுக்கலாம் அப்படின்ற நினப்பு வரதுக்குண்டான வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி பண ரீதியான விஷயங்கள், புதனுடைய பார்வை படுது அப்படின்ற காரணத்தினால பண ரீதியான தேடல்கள் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம். ஸோ ஆயுள் ஸ்தானத்தில் வந்து சனியுடைய அமர்வு இருக்குது. சனி அங்கே உட்காந்துருக்கு, அதாவது அஷ்டமத்தில் சனி இருக்குது அப்படின்றதுனால பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற எண்ணம் பொதுவாக இருக்குது. அதாவது பிறப்பு கட்டத்தில் சனி நல்லா உட்காந்துருக்கு, நமக்கு வந்து குரு நல்ல ஆட்சியில் இருக்குது, இல்லை வந்து அதாவது கெட்டு போகாமல் அதாவது நீச்சம் அடையாமல் பகை வீட்டில் இல்லாமல் இருக்கணும் பொழுது பெரிய பாதிப்புகள் ஏற்படாது, அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சனி வந்து அஷ்டமத்தில் இருக்குது அப்படின்னு பெரிய பாதிப்புக்கு மனசை கொண்டு போகாதீங்க, நார்மலாக தான் போகும். இப்போ ஆயுள் ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால உடல் உபாதைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல கர்மங்கள் வேலை செய்யும், இது மட்டும்தான். நம்ம பண்ண பாவமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், புண்ணியமான விஷயங்கள் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் நான் பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் பலனே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி வர சமயத்தில் ஏதாவது நெகட்டிவான ஒரு இடத்துல உட்காரும்போது நமக்கு புண்ணியமான விஷயங்களையும் எடுத்து கொடுத்துரும், அதாவது ஆக்டிவ் மோடுக்கு வரப்போகுது அப்படின்றத வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா சனியோட அமர்வு அப்படிங்கிறதுனால கால் வலிக்க நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடும். நம்ம வேலை செய்கிற இடத்துலையே உட்காராத ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலை, நிறைய நடக்கிறதுக்கு உண்டான வேலை, இந்த மாதிரி கால் ஓஞ்சி போகிற அளவுக்கு வலிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், அது ஒரு விஷயமா இருக்கும். கால்களில் அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. மருத்துவ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மருத்துவ செலவு சேர்த்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது சனியோட அமர்வு அப்படின்னு பார்த்தோன்னா எட்டாவது இடத்துல இருக்குன்னா அட்லீஸ்ட் நம்ம மருத்துவ செலவு பண்ணணும், அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சுகவீனம் ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். ஜென்ரலாக ஒரு செக்கப் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சனி உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கேருந்து பார்க்குறது மிதுனை விட்டு ஐந்தாம் பார்வையாக பார்க்குது, ஆறாவதாக தான் கடகத்தை பார்க்குது. இந்த காரணத்தினால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் செக்கப்பை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ ரோகஸ்தானமாக வர்றதுனால
ஸோ வந்து இந்த சர்க்கரை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு, கொழுப்பு கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு, ராகு, புதன் இந்த 3 கிரக சேர்க்கை இருக்குது. குரு ராகு அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக எதிர்பார்த்தோம்னா கூட பெரிய முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி புதனும் வந்து குருவும் சேர்ந்திருக்கு அப்படின்போது புத்தி கூர்மை ஜாஸ்தியாகும், புத்தி கூர்மை ஜாஸ்தியாகும், ஞானம் பெருகும். அதே சமயத்தில் நம்ம தொழில் ரீதியான விஷயங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை போட்டு இன்னுமே ரெட்டிப்பு லாபங்கள் கொண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, லாபம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். பண ரீதியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையான விஷயமாகவே நடக்கும், அதாவது உத்தியோகம் செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லைனா தொழில் செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும், அடுத்த லெவலுக்கு முன்னேறி வர்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதிலெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். நார்மலாக உங்களோட பணியை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம்ன்றது கண்டிப்பாக வரும், முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. அதே மாதிரி சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் சேமிக்கவே இல்லை, அதாவது வரதெல்லாம் செலவாகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புதனும் ராகுவும் சேர்ந்திருக்கு அப்படின் பொழுது கடன் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்வேன் நான் நார்மலாகவே, ஏன்னா ராகு வந்து கொஞ்சம் வம்பு இழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நம்ம சிரித்த மாதிரி பேசுவோம், அதுலேயே ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறத மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். எல்லாமே பாசிட்டிவாகவே போக முடியாது இல்லையா, இது நெகட்டிவ் கிரகம். அந்த காரணத்தினாலேயே பேச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏதாவது வம்பில் மாற்றத்துக்குன்னா வாய்ப்பை ஏற்படுத்தும். தெளிவாக தீர்க்கமாக யோசித்து பேசுங்க, சட்டு சட்டுன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க, இது ஒரு விஷயம். படிப்பு சார்ந்த முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. வெளிநாட்டு தொடர்பு, அதாவது மாணவர்களுக்காக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குறவங்களுக்காக இருக்கட்டும், நீங்கள் வெளிநாட்டு தொடர்பு எடுத்துக்கணும், அதாவது வெளியே போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி இல்லை படிப்பு ரீதியாக போகணும்னு இருந்தாலும் சரி அது வந்து சாத்தியமாகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 11ஆம் வீடு, 11ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரசு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் உண்டு, அதாவது நமக்கு தேவையான ஆதாயங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். அதே மாதிரி அரசு தொடர்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பில் இருக்கவங்களுடைய நட்பு ஏற்படும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நட்பு ஏற்படும், அவங்களால உதவிகளும் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து உங்களுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கு என்னவோ அது கரெக்டான முறையில் வந்துக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் வீட்டில் இருக்கிற சூரியன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இந்த பண தேவைகளையும் கரெக்டான முறையில் நிறைவேற்றி கொடுப்பார். ஸோ அரசு தொடர்பு ஏற்படும், அதே மாதிரி அரசாங்கத்தால் நன்மை அப்படின்ற விஷயமும் இருக்குது. 11ஆவது இடம் லாபமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ பரிகாரம் பார்த்துடலாம். பரிகாரம் ஜூன் மாதத்துக்குண்டான பரிகாரம் பார்த்திங்கன்னா துர்கை வழிபாடு, அந்த அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடக ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான ராசி பலன் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.